இந்த உலகத்தில் உள்ள பல நாடுகளை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பல நாடுகளும் பல விதமான மருத்துவ முறைகளை ரொம்ப ஆச்சரியமூட்டுற அளவில் உள்ள மருத்துவ முறைகளை வந்து கையாளுறாங்க. அந்த வகையில் சொல்ல போனால் சைனாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. சைனா வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து பாம்புகளை ஒரு மருந்தை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. முதல் முதல்ல சொல்ல போனால் சைனா வந்து இந்த பாம்புகளோட தோலை வந்து மருத்துவத்துக்கு வேண்டி பயன்படுத்த தொடங்கினாங்க. கண் பிரச்சனைக்கும் தோல் பிரச்சனைக்கும் மைக்ரைன் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து பாம்போட தோல் வந்து பயன்படுத்தினாங்க. இதில் வந்து அவங்க சக்ஸஸ் கண்டதுனால அதுக்கடுத்து பாம்போட உள்ளுறுப்புகளை வந்து பயன்படுத்த தொடங்கினாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகளை சாப்பிட்றதும் பாம்பு சூப்பு குடிக்கிறதும் ஸ்னேக் வெயின் சாப்பிட்றது எல்லாமே வந்து ஒரு த்ரில்லாக வந்து பார்க்கப்படுது. சைனா மட்டும் இல்லை, காங்காங், கம்போடியா, தாய்லாந்து இந்த மாதிரிப்பட்ட பல நாடுகள்லையும் வந்து இது வந்து த்ரில்லாக வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மருத்துவ நன்மைகளுக்கு வேண்டியும் பலர் வந்து செய்கிறாங்க. அந்த வகையில் வந்து புதுசாக வந்தது தான் ஸ்னேக் வெயின் அப்படின்னு சொல்கிறது. ஸ்னேக் வெயின்னா என்ன, இது ஒரு புதிய கான்செப்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 1078 BC இந்த ஸ்னேக் வெயின் வந்து சைனாவில் வந்து ப்ராக்டிஸில் இருக்குது. ஆண்களோட ஆண்மை குறைவுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாத பிரச்சனைகளுக்கும் கை கால் வலிக்கும் வந்து இந்த ஒரு ஸ்னேக் வெயினை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் இந்த ஸ்னேக் வெயின், ஸ்னேக் வெயின்னு சொல்லி சும்மா சொல்லப்போனால் பாம்புகளோட உடல்லேருந்து தயாரிக்கப்படுற ஒரு வயன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு வயனால் ஆள்களுக்கு உண்மையான நன்மை இருக்குதா, இது எப்படி தான் தயாரிக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணுற பாம்புகள் கொடிய விஷம் உள்ள பாம்புகளா இல்லை சாதாரண விஷம் இல்லாத பாம்புகளா? விஷம் உள்ள பாம்புகளை வந்து அவங்க இப்படி வந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா பெரும்பாலும் வந்து அவங்க விஷம் இல்லாத பாம்புகளை தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுறது கொடிய விஷம் உள்ள பாம்புகள். இப்படி உள்ள பாம்புகளை யூஸ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து ஏன் உயிரிழப்பு ஏற்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புகளை அவங்க ரைஸ் வயனில் எடுத்து போடுவாங்க. அரிசிகளால் ஆன வயனில் எடுத்து இந்த பாம்புகளை வந்து போடுற நேரத்தில் இதிலிருந்து எத்தனால் வந்து செக்ரேட் ஆகும், இந்த எத்தனால் வந்து அந்த கொடிய விஷத்தை வந்து அழிக்கும். அதனால தான் இந்த ஒரு ஸ்னேக் வயனை கொடுத்துச்சு நிறைய பேர் வந்து சாகலை அப்படின்னு சொல்கிறது. தாய்லாந்து, ஜப்பான், கொரியா, சைனா, காங்காங் இந்த மாதிரிப்பட்ட பல நாடுகளில் இந்த ஒரு ஸ்னேக் வைன் வந்து பிரபலமாகிட்டே வருது. அங்கே உள்ள ஸ்னேக் ரெஸ்டாரண்ட்ஸில் போனால் நிறைய பேர் வந்து இந்த ஸ்னேக் வைனை வந்து ஆர்டர் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்னேக் வைனை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ரெண்டு வகையான முறைகளை தான் அவங்க பெரிய அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு முறைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீப்டு ஸ்னேக் வைன், இன்னொரு முறைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர்டு ஸ்னேக் வைன். இதுக்கு ரெண்டுக்குமே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னீப்டு ஸ்னேக் வைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் வைன் இருக்கிற பாட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாம்பு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு உயிர் இல்லாத ஒரு பாம்பு வந்து எப்படி வந்து படம் எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உயிரும் இருக்கும், சில நேரங்கள் வந்து உயிர் இருக்கும், சில நேரத்தில் வந்து உயிர் இருக்காது. அவங்க பல நாட்கள் வந்து அந்த பாம்பை வந்து ஐஸில் வச்சுருப்பாங்க. இந்த ஐஸில் வச்ச பாம்பை எடுத்து அவங்க அந்த ரைஸ் வைனுக்குள்ளே போடுவாங்க. போட்ட உடனே திடீர்னு வந்து பாம்பு படம் எடுக்கும், சீக்கிரமே வந்து பாம்பு வந்து செத்துடும். அந்த பாம்பு வந்து படம் எடுக்கிற ஒரு இதுக்கு வேண்டி தான் அவங்க வந்து அதை நிறைய நாள் வந்து ஐஸில் வந்து வச்சுருக்கிறது. பெரிய அளவில் வந்து பாம்பு வந்து இறக்குறதுக்குள்ள வாய்ப்பு வந்து குறைவு தான். பெரிய அளவில் உயிரோடு உள்ள பாம்பை தான் எடுத்து அந்த ஒரு வயனுக்குள்ளே போடுவாங்க. வெறும் பாம்புகளை மட்டும்தான் போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மூலிகைகளை வந்து அது கூட சேர்ப்பாங்க. அது கூட வந்து சின்ன சின்ன உயிரினங்கள் முடிஞ்ச வரையில் பார்த்தீங்கன்னா தேளை கூட நிறைய பேர் வந்து அதில் கூட சேர்ப்பாங்க. இதை சேர்த்து அந்த ஜாரை வந்து அப்படியே மூடிடுவாங்க. மூடி கொஞ்ச நாள் வந்து அதை அப்படியே வந்து வதிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு முறையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்போட உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து கேடாயிரும். அதனால் ஒரு வாடை வந்து ஏற்படும். அதனால் திறக்கிற நேரம் வந்து அந்த ஒரு வாடை வந்து வெளியில் வர தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து பெரிய அளவில் விருப்பமும் இருக்காது. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெத்தட்லேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கையாள தொடங்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்போட தலையை வந்து வெட்டிடுவாங்க. அந்த தலையை வெட்டின அந்த பாம்பை எடுத்து அதோட உள்ளுறுப்பு குடல் இதெல்லாம் வந்து எடுத்து மாற்றிட்டு அந்த பாம்போட சதையும் அதோட ஹார்ட்டையும் எடுத்து அந்த ரைஸ் வயனில் போட்டு வச்சுருப்பாங்க. இது கூட வேறு உயிரினங்களையும் சேர்த்து மூலிகையும் சேர்த்து அதை வயனை வந்து தயாரிப்பாங்க. இப்படி தான் அவங்க வந்து ஸ்டீப்டு ஸ்னேக் வைன் வந்து தயாரிக்கிறது. மிக்சர் ஸ்னேக் வைன் அப்படின்னு சொன்னால் என்ன, நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மிக்சர் ஸ்னேக் வைனை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லை, இந்த கஸ்டமரை வச்சு ஒரு பாம்பை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. நிறைய பாம்புகள் இருக்கும், அந்த பாம்புகளில் ஒரு பாம்பை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க.
அந்த பாம்பை எடுத்து அவங்க அந்த பாம்போட வயிற்று பகுதியை வந்து வெட்டுவாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து வயனு கூட கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் மிக்சர் ஸ்னேக்மேன் அப்படின்னு சொல்றது. பல நாடுகளில் இன்னும் வந்து இந்த மிக்சர் ஸ்னேக்மேன் வந்து பெரிய அளவில் வந்து பார்க்கப்படுது. இந்த ஸ்னேக் ஒயின் குடிச்சு யாருக்கு அது வந்து உயிரிழப்பு நேர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற ரிப்போர்ட் படி யாருக்குமே வந்து பெரிய அளவில் உயிரிழப்பு வந்து நேரலை. ஏன்னா அதில் எத்தனால் இருக்குது, அந்த எத்தனால் வந்து அந்த வினத்தை கூட வந்து ரியாக்ட் பண்ணி அது வந்து எலிமினேட் ஆகிரும் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதோட உண்மைத்தன்மை வந்து நமக்கு இன்னுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை அவங்க உயிரோடு உள்ள பாம்பை எடுத்து அந்த ரைஸ் லைனில் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு பெண் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. 3 மாதத்துக்கு கழித்து அந்த ஒரு இதை வந்து ஜாரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரத்தில் திடீர்னு வந்து அந்த பாம்பு வந்து அவங்கள கொத்தியிருக்கு. இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து சைனாவில் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பல விதமாக வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் வைன், ஸ்னேக் விஸ்கி, அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக்கோட காற்று எடுத்து ஓட்காயில் போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி பல இது வந்து உலகத்தில் நிறைய இடங்களில் வந்து பிரபலம் ஆகிட்டே வருது. நிறைய பேருக்கு இருக்கிற க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லீகலாக இல்லீகலாக அப்படின்னு உள்ள இது இருக்குது. நிறைய பேர் வந்து கம்போடியா இந்த மாதிரிப்பட்ட நாடுகளில் போய் இந்தியாவில் உள்ளவங்களும் அங்கே போய் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஸ்னேக் ஒயின், ஸ்னேக் விஸ்கி இதெல்லாம் கூட வந்து ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து லீகல்னு பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் வந்து இது லீகல். ஆனால் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெட்டுற இந்த பாம்புகள் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸில் உள்ளது, கிட்டத்தட்ட 5 ஸ்பீசஸில் உள்ள பாம்புகளை வந்து இவங்க வெட்டுறாங்க. அதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லலாம். சில நாடுகளில் வந்து இந்த ஒரு இவங்க வந்து பாம்பு யூஸ் பண்ணி தயாரிக்கிற இந்த ஸ்னேக் ஒயினை வந்து இம்போர்ட் கூட பண்ண முடியாது. சில நாடுகளில் வந்து இது லீகலாகவே நடக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த ஒரு சட்டமுறை வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சேனல் வந்து பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ பார்க்க வரேன். பாய் பாய்.